بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين அம்மா அம்மாபாத் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நான்கு ரக்காத்து தொழுகை பற்றி மிகவும் சிலாகித்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த நான்கு ரக்காத்துகளை எங்களில் தொழுபவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நுஐம் ரலியல்லாஹு அன் அவர்கள் கூறக்கூடிய ஹதீதை முஸ்னத் அஹமத் இன்னும் பல கிரந்தங்களில் பார்க்கலாம். ஒரு ஆதாரமான ஹதீஸ், அதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னால், குர்ஆன் இல்லாத விடயங்களாக இருக்கின்ற போது அதைத்தான் நாங்கள் அல் ஹதீஸுல் குதிசியு என்று ஹதீஸ் கலையிலே சொல்வார்கள். அப்போ இது ஒரு ஹதீஸ் குதிசி. அல்லாஹ் எங்களிடம் கேட்கிறான், எப்ன ஆதம், ஆதத்துடைய மகனே, லா தஜிஸ் அன் அர்பஇ ரக்அத் மின் அவ்வலி நஹார், நான்கு ரக்அத்துகளை பகலினுடைய ஆரம்பத்தில் நீ தொழுவதிலிருந்தும் இயலாதவனாக ஆகிடாதே. அப்படி நீ தொழுதால் உன்னுடைய பகலின் இறுதி பகுதிக்கு, அதாவது அடுத்த பகுதிக்கு நான் உனக்கு பொறுப்பாகிடுவேன். நம்முடைய வேலை வெட்டி எல்லாம் அல்லாஹ் ரொம்ப இலகுவாக்கிடுவான், நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அன்றைய நாளையில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதுக்கு நாம் ஒதுக்க வேண்டியது என்ன, நாலு ரக்கா தொழுகிறது. நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், எங்களை சிலர் ஓடிக்கொண்டிருப்பார்கள், என்னையா நேரம் இல்லை, நேரம் இல்லை, சரி பிஸி. ஃபர்லு தொழையே நேரம் இல்லை, ஃபர்லு தொழுக ஜமாத்தை தொழணும், பாங்கு சொன்னால் கடையை மூடிட்டு மற்ற மற்றவன் வேலையை முடிச்சு போட்டு பள்ளிக்கு போய் ஜமாத்தன்னு சொல்லணும், ஜமாத்தா தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. அப்போ சுன்னத் தொழுவானா, தொழ மாட்டேன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லலாம், நீ நாலு ரக்கா தொழுகிறதுக்கு நேரம் ஒதுக்கினால் உன்னுடைய மற்ற வேலைகளுக்கு நான் பொறுப்பாயிருவேன். அப்படி என்றால் என்ன, நேரம் இல்லை என்று சொல்லுவோம், அதில் அல்லாஹ் பறக்க செய்வான், நம்முடைய வேலையில் இலகுபடுத்தி தருவான். நேரம் இல்லை என்று ஓடுவார், இடையில் போக்க பைசிக்கல் என்ன செய்து பழுதாகுது, அதிலே ஒரு மனித அலம்பி தரும், பஞ்சர் ஆகுது, செல்லி போட்டால் பஞ்சர் ஆகும், அதுக்கு பஞ்சர் போகிறதுக்கு இடம் தேடி போய் கடைசியாக ரெண்டு மணித்தாலும் பெய்திடும். எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அந்த நாளினுடைய வேலைகளை அல்லாஹ் ரொம்ப இலகுபடுத்துவான். நீ காலையில் கொஞ்சம் நேரம் எனக்காக ஒதுக்கும், என்ன செய்யட்டாம், நாலு ரக்கா தொழுகிறேன். எப்போ, பகலின் ஆரம்பம், பகல் ஆரம்பிக்கிறது சூரியன் ஆரம்பித்து தொடங்கி உதித்ததுக்கு பின்னால். சில அறிஞர்கள் சுபவுடைய தொழுகை என்று, சுபவுடைய தொழுகையும் சுபவுடைய சுன்னத் தொழுகையும் என்று, ஃபர்லான தொழுகையும் சுன்னத் தொழுகையும் என்று சிலர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். என்றாலும் அது பகல் நேரம் அல்ல, சூரியன் உதிச்சாதான் பகல் தொடங்குது. அப்போ இது என்ன தொழுகையாக இருக்கும், சூரியன் உதிச்சு ஒரு ஈட்டி அளவு அது உயர்ந்ததற்கு பின்னால், இரண்டு ஈட்டி அளவு உயர்ந்ததுக்கு பின்னால் ஒரு 15-20 நிமிஷம் போனதுக்கு பின்னால் தொழுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடைக்கணம் தொழுதார்கள். இந்த தொழுகை என்னென்று சொல்லலாம், லுஹா தொழுகை என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவருடைய எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்படுத்தினான். நம்ம அப்படியா கிடையாது, நம்மளை தலைக்குள் அவ்வளோ பிரச்சனை, விடிஞ்சா கடன் பிரச்சனை, விடிஞ்சா தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, வீட்டை நோய் பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தர பிரச்சனையும் சொல்லி அடங்காது. என்ன செய்யட்டுமா, கொஞ்சம் டைம் ஒதுக்குறது, எல்லாராலும் முடியும். வயலுக்கு போகிறையா, நீ சுபவுக்கு முந்தைய வயலுக்கு போய்த்துருவாய், என்ன செய், நீ இடையில் போகிற வழியில் சுபவ தொழுவாய், சூரியன் உதிச்சதுக்கு பின்னால் அந்த நாள் ரக்காத்தை ஒரு முசல்லாவை வச்சு வரம்பில் தொழுவு. அல்ஹம்துலில்லாஹ், முசல்லா இல்லாட்டி நீ தொழலாம், ஏ நிலமெல்லாம் சுத்தம், என் சமுதாயத்திற்கு நிலம் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கென்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. நாலு ரக்கா தொழுகிற பெரிய வேலையா, எவ்வளோ நேரம் போகும், ஆகக்கூடினா வேகமாக தொழுதால் 10 நிமிஷம், ஆறுதல தொழுதால் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம், அதை விட நீங்கள் நீட்டி தொழலாம். 10 நிமிஷம் டைம் கொடுக்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, சும்மா அப்படி நான் வரம்பில் வேலை செஞ்சுக்கிறிக்க, கடையில் வேலை செஞ்சுக்கிறிக்க, வீட்டில் வேலை செஞ்சுக்கிறிக்க, ஆறாவது தெரிஞ்ச ஒருத்தர் வந்தால் அவரோட காய்ச்சிக்கு நிற்போம், 10 நிமிஷம் நேரம் போகணும் தெரியாது, அவ்வளோ காய்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ நேரம் வீணாகிறது, ஆ
கடையை திறந்து வச்சு விட்டு கடைக்கு ஆள் வராம எவ்வளோ நேரம் காத்துக்கிருப்போம். அதனால நீங்க 6 மணிக்கோ 6:30க்கோ 7:30க்கோ தொழுகிறது. செட்டியா சூரியன் உயிச்சோன்னு அந்த மூன்று தொழணுங்கிற அல்ல லுஹா தொழுக. சூரியன் உயிச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், சலாத்துல் அவ்வாபீன் ஹீன யம்ருல் ஃபிசால் அவ் கமா கால் அலைஹி ஸலாம், அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றவர்களுடைய தொழுகை. ஒட்டக குட்டிகள் நிலத்தின் சூட்டின் காரணமாக நிலத்திலிருந்து அப்படி எழும்ப தொடங்கும் சூடு படக்க, அந்த சூட்டின் தாங்க முடியாமல் அது அப்படி குட்டிகள் அப்படி கொஞ்சம் எழும்ப தொடங்கும். அந்த நேரம் நிலத்தில் வெயில் படக்கூடிய நேரம், சூடு தொடங்குகிற நேரம். எனவே உங்களுக்கு 4 ரக்காத்து தாராளமாக தொழ முடியும், எல்லாருக்கும் தொழ முடியும், அவசிக்கு போகிறவருக்கும் தொழ முடியும், எல்லாருக்கும் தொழ முடியும், ஒரு சிரமமும் இல்லை. அல்லாஹு தஆலா நீ அப்படி நீ அல்லாஹுக்காக 4 ரக்காத்தோட டைம் ஒதுக்கினால் உண்ட விடயத்துக்கு அல்லாஹ் போதுமானவன். இதை விட என்ன பெரிய பாக்கியம்? அல்லாஹ் பொறுப்படுக்கான். ஆ, உனக்கு ஒரு கஷ்டம், கடும் கஷ்டம், காசு கொஞ்சம் தேவைப்படுது, அங்கஞ்சா தேடித்திராய் கிடைக்கல, உன்னோட கூட்டாளி நண்பன் செல்லான், நீ போ நான் அதை பார்க்கணும், உண்ட வேலையை பார், நான் மிச்சத்தை பார்க்கணுங்க. பா உனக்கு எப்படி இருக்கும், மனசில் இருக்கிற பாரம் உறங்கிருமா இல்லையா? ஏன் உன்னோட கூட்டாளி சொன்னால் நம்பிடுவாய், உனக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கை வார்த்தை இருந்தால் நம்பிடுவாய், உன்னை பற்றி யாக தெரிஞ்சவனாரு படைத்த ரப் இல்லையா, அவனை நீ நம்பக்கூடாதா? முதல் நம்பணும் அவனை, அதான் அங்குள்ள விஷயம். ஆனால் இந்த வன்னி அப்தி பி, என்னை பற்றி என்னுடைய அடியான் எப்படி நினைக்கிறானோ அந்த இடத்துல நான் இருப்பேன், அந்த மாதிரி நான் அவனோட நடப்பேன், என் ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு நீ செய்தால் இன்றைய வேலையெல்லாம் யாரெல்லாம் எனக்கு இழவுபடுத்தி நீ தருவாய், நான் நீ என்னிடம் சென்னதால் நான் தொழுகிறேன், இது அல்லாஹ் கேட்குறான். அல்ஹம்துலில்லாஹ், அது மிகப்பெரிய பாக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வீட்டில் இருந்து கொண்டு நேரத்தை வீணாக கழிக்கக்கூடிய சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் பிரயோசனமான விடயம், நாம் இதை தப்பக்கூடாது. 4 ரக்காத் இன்ஷா அல்லாஹ் தொழுகிறத கடைப்பிடிப்போம். கேட்குற நாம் இந்த செய்தியை மற்றவருக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஆதத்துடைய மகனே, நீ எனக்காக 4 ரக்காத்தோள், இன்னொரு அறிவித்தில் அறிவிப்பில் சல்லி என்று வருது, எனக்காக நீ 4 ரக்காத்தோளு பகலின் ஆரம்பத்தில் உன்னுடைய மீதி பகுதி அடுத்த பகுதியை என்ன செய்கிறேன், நான் உனக்காக நான் பொறுப்பு நிற்கிறேன், நான் உனக்கு போதுமானவனாக இருப்பேன். எனவே நாம் ரப்பின் மீது தவக்கல் வைத்து, நம்மளை படைத்தவன், நம்முடைய உடம்பிலே இரத்தத்தை சீராக ஓட்டுவான், நம்முடைய உடம்பின் அமைப்பே அற்புதங்களால் நிறைந்திருக்கிறது, சற்று அமர்ந்து சிந்தித்து பாருங்கள், அந்த ரப்பு சொல்கிறான் சுபஹானல்லாஹ். இதை நம்புவோம், செயற்படுவோம், இன்றிலிருந்து இதை கடைபிடிப்போம், மற்றவர்களுக்கு மெத்தி வைப்போம், நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பழக்குவோம், மனைவியை பழக்குவோம். எனவே இந்த செய்தியை நீங்கள் கேட்பவர்கள் இதை அதிகம் ஷேர் பண்ணுங்கள், பலரும் கேட்டு பிரயோசனம் அடைவார்கள். வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.